பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்று மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் என்று பலராலும் விமர்சிக்கப்பட்ட 3 விவசாய சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நரேந்திர மோடியிலால். எங்களுடைய கடும் தவத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அதனால் தான் சில விவசாயிகளிடம் இச்சட்டங்களை விலக்கி சொல்லி ஏற்றிக்கொள்ள வைக்க எங்களால் முடியவில்லை, எனவே நாங்கள் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஸ்டேட்மெண்ட்லயே சில கேள்விகளும் வருது. எங்கள் கடும் தவத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அப்படின்னா அது உண்மையிலேயே குறைபாடு இருக்கு, ஆனா இந்த சட்டங்களை விலக்கி சொல்லி ஏற்றுக்கொள்ள வைக்க எங்களால் முடியவில்லை அப்படின்னா குறைகள் இருந்தா குறைகள் இருந்தா ஏத்துக்கிட மாட்டாங்க தானே. இந்த ஸ்டேட்மெண்டே ஒரு பெரிய முறைகேடான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரிதான் இருக்கு. இந்த ரத்தை எப்படி பார்க்கிறீர்கள், இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பார்க்கிறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி பெரிய மழுப்பல் திலகம் என்று எனக்கு இப்போது புரிந்து விட்டது. காரணம் என்னவென்றால், ஓராண்டு காலமாக இந்த சட்டங்கள் எதிர்க்கப்படுகின்றன, அது போக உச்ச நீதிமன்றத்தில் பல விவாதங்கள், உச்ச நீதிமன்றமே வந்து ஒரு உண்மையை கண்டறியும் குழுவும் போட்டது, அது கிட்டத்தட்ட அது அறிக்கை சமர்ப்பித்து ஒரு 6 மாதம் ஆக போகிறது, இன்னமும் அந்த அறிக்கையின் விவரங்கள் வந்து நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. இப்போது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திடீரென்று 3 சட்டங்களை ரத்து என்று சொல்கிறார். ரத்து என்ற முறையிலே உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி தான், என்றாலும் அதன் பின்னணியிலே அரசியல் இருப்பது என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதாவது நான் வந்து ஒரு மூத்த வேளாண்மை பட்டதாரி, 1966, 1970 மதுரை வேளாண்மை கல்லூரி செட், இது போக பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் பணியாற்றியும் இருக்கிறேன். எனது அனுபவத்தில் இருந்துதான் நான் இந்த 3 வேளாண்மை சட்டங்களையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தேன். மற்றபடி அரசியல் நோக்கம் என்பது எனது விமர்சனத்தில் எப்போதுமே கிடையாது. அப்படி என்றால் இந்த 3 வேளாண்மை சட்டங்களும் விவசாயிகளுக்கு நன்மை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், விவசாயிகளுக்கு என்னால் புரிய வைக்க முடியவில்லை என்று பிரதமர் கூறுவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ஒருவருக்கு நன்மை செய்வதாக நீங்கள் சட்டம் கொண்டு வந்தால் அவருக்கு நீங்கள் முதலில் என்ன ஆலோசனை கொடுத்தீர்கள், எப்போது விவசாய சங்கங்களை நீங்கள் கூப்பிட்டு பேசினீர்கள்? நாடு முழுவதும் விவசாய சங்கங்கள் இருக்கின்றன, வடநாட்டிலே இன்னமும் வந்து பலமான விவசாய சங்கங்கள், அவர்களை எங்கே நீங்கள் அழைத்து பேசினீர்கள்? அப்படி இருக்கும்போது புரிய வைக்க நீங்கள் எப்போது முயற்சி செய்தீர்கள் என்பதே எனது கேள்விதான். மோடி அவர்கள் அரசியல் நோக்கம், தோல்வி பயம், எனவே ஒரு மழுப்பல் திலகமாக இப்போது காட்சி தருகிறார் என்பதுதான் எனது எண்ணம். நீங்க இதுல குறிப்பிடும் போது அரசியல் நோக்கம் அப்படிங்கறத தாண்டி தேர்தல் ஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறீங்க. வெறுமனே அப்படி மட்டுமே பார்த்துட முடியுமா? ஏன்னா ஏறக்குறைய ஓராண்டு காலம் மிகப்பெரிய போராட்டம், தேர்தலுக்காக மட்டுமே வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப விவசாயிகளுடைய போராட்டத்தை குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆயிடாதா? அதாவது நீங்க முதலில் மண்டி என்கிற அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, இது வந்து பாரதி பாடியது. மண்டி என்றால் தமிழிலே சேர்வது, கூடுவது என்ற அர்த்தம். தமிழ்நாட்டில் நீங்கள் பல மண்டிகளை பார்த்திருப்பீர்கள். நமது மதுரை மாவட்டத்திலே உசிலம்பட்டி போன்ற பகுதிகளிலே பூண்டி மண்டி உண்டு, வெங்காய மண்டி உண்டு, திண்டுக்கல்லிலே வெங்காய மண்டி மிக மிக பிரபலம். இப்படி மண்டிகள் எல்லா இடங்களும் இருக்கும். டெல்டா மாவட்டங்களிலே நெல் மண்டி உண்டு. இதில் வந்து விவசாயிகள் விளைபொருளை விற்பார்கள், அதே நேரத்தில் வந்து வேறு எங்கு வேண்டுமானாலும் விற்பதற்கான சுதந்திரம். இதுதான் நமது மண்டி சிஸ்டம் தமிழ்நாட்டிலே வந்து இதுதான் இருக்கிறது. ஆனால் நான் பஞ்சாபிலே பணியாற்றும் போது பஞ்சாபின் மண்டி சிஸ்டம் அதில் அரசியல் உண்டு, அதை மறுப்பதற்கே இல்லை. ஆனால் அது ஏபிஎம்சி என்று சொல்கிறார் அல்லவா, இதெல்லாம் வந்து பஞ்சாப் ஹரியானா மண்டிகள். ஹரியானாவின் ஹிசார் மாநிலம் வரைக்கும் நான் வந்து சென்றிருக்கேன், மாவட்டம் வரைக்கும் நான் சென்றிருக்கிறேன். இந்த ஹிசார் மாவட்டத்திலே வந்து ஒட்டக வண்டிகள் மூலமாகத்தான் வந்து மண்டிகளுக்கு பொருட்கள் போகும். கண்டிப்பாக அரசியல் உண்டு, எந்தெந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து அதில் அரசியல் இருக்கிறது. ஆனால் மண்டிகள் வந்து விவசாயத்திற்கு அங்கு உதவி செய்தன. எப்படி என்றால், விவசாய இடுபொருட்கள், விவசாயிகளுக்கு கடன், பெரிய விவசாயிகள் சேர்ந்து மண்டி வைத்திருப்பார்கள். நமக்கு ஒட்டசத்திரம் காய்கறி சந்தை மாதிரி பெரிய விவசாயிகள் சேர்ந்து அதை நிர்வகிப்பார்கள். இப்படி இருக்கும்போது வந்து அது அவர்கள் வாழ்வியலோடு ஒன்றாக கலந்து விட்டது. தமிழ்நாட்டிலே வந்து மண்டி இருக்கும், ஆனால் மண்டிக்கு செல்வது என்பது நமது இஷ்டம், இப்படித்தான் நமக்கு இருந்தது. எனவே இதுல வந்து எப்படி அரசியல் வந்தது என்றால், பஞ்சாப் மாநிலத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா நினைக்கும் போது அந்த மண்டி யாரது ஆதிக்கத்தில் இருக்கிறது, மண்டிகள் யாரது ஆதிக்கத்தில் இருக்கின்றன என்று பார்க்கும்போது அகாலிதளத்தின் ஆதிக்கத்திலும் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்திலும் இருந்தன. எனவே வந்து மண்டியை ஒழிப்பதற்காக இந்த வேளாண்மை சட்டத்திலே வந்து
ஏபிஎம்சிக்கு வெளியே விற்கலாம் என்கிற விதியை கொண்டு வந்தார்கள். உடனடியாக அகாலி தளத்தை சேர்ந்த மத்திய மந்திரி பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து பதவி விலகினார். இதுதான் போன வருடம், நிறைய பேருக்கு அதெல்லாம் மறந்து விட்டது. ஆனால் மண்டிக்கு வெளியே விற்கும் போது ஏற்படுகிற பிரச்சனை என்னவென்றால், அந்த விளைபொருளுக்கான விலை நிர்ணயம் செய்யப்படாவிட்டால் வெளியே வாங்குபவர்கள் வைத்தது சட்டம் என்றாகிவிடும். அதனால்தான் சட்டத்தில் சில நல்ல அம்சங்கள் இருக்கின்றன, நான் அதை மறுக்கவே இல்லை. ஒரு வேளாண்மை பட்டதாரியாக சில நல்ல அம்சங்களை நான் வரவேற்கிறேன். ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை என்பது சட்டத்தில் சொல்லப்படாவிட்டால், அதாவது இதற்கு கீழ் நீங்கள் வாங்க முடியாது என்று சொல்லப்படாவிட்டால், அது வந்து வியாபாரிகள் வைத்ததுதான் அதில் கடைசியிலே இறுதி முடிவு. விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்காது. அதாவது ஒட்டுமொத்தமான நோக்கம் வந்து அடிபட்டு விடும். விவசாய மசோதாவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல், இது எல்லாத்தையுமே பல முறைகள் இதை பத்தி பேசி விவாத பொருளாகி அது நீதிமன்றம் வரைக்கும் சென்று அதற்காக விசாரணை கமிஷன் எல்லாம் கூட அமைக்கப்பட்டது. அப்போவெல்லாம் வாபஸ் வாங்காத ஒரு ஒன்றிய அரசு இப்ப வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றின்னு பேசுறதா, இல்லை தோல்வி பயத்திலிருந்து மோடி எடுத்த முடிவுன்னு பேசுறதா? அதாவது நாம் பார்க்க வேண்டியது பாரதிய ஜனதா அரசு 2014 இருந்து நடந்து கொண்ட முறை. அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எந்த விமர்சனத்திற்கும் கவலைப்படுவது இல்லை, பொதுமக்களின் கஷ்ட நஷ்டங்களை பற்றியும் கவலைப்படுவது இல்லை. வேளாண்மை சட்டங்களை என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதுக்கும் இந்த 3 வேளாண்மை சட்டங்கள் அப்படித்தானே, அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டு சாகுபடி முறை என்ன, பஞ்சாப் சாகுபடி முறை என்ன, ராஜஸ்தான் சாகுபடி முறை என்ன, கேரளா சாகுபடி முறை என்ன, அங்க இருக்கிற நிலப்பரப்புகள் எவ்வளவு, விவசாயிகளின் வாழ்க்கை முறை எவ்வளவு, லேண்ட் ஹோல்டிங் இங்கெல்லாம் 2 ஏக்கர் 3 ஏக்கர், பஞ்சாப்ல வந்து 50 ஏக்கர் 100 ஏக்கர். அந்த காலத்திலேயே நான் போனது 76 காலகட்டத்திலே அப்படிதான் இருந்துச்சு. இங்க நம்ம நில உச்சவரம்பு சட்டம் எந்த காலத்திலயும் கொண்டு வந்துட்டோம் தமிழ்நாட்டுல 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர். அப்படியான நில உச்சவரம்பு சட்டத்தை வடநாட்டுல நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்போ இவ்வளவு மாறுபாடான ஒரு நாட்டில் எதற்கு வந்து ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே ரேஷன் கார்டு, இந்த ஒரே என்பதை எதற்கு, விவசாயம் எப்படி வந்து ஒன்றாக இருக்க முடியும்? விவசாயம் மாநில சப்ஜெக்டா தானே இருக்க முடியும், ஒரு மாநில அரசின் அதிகாரத்துக்குள்ள தானே இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மத்திய அரசு மூக்கை நுழைத்தது. அப்ப எதற்கு, எதற்கு என்றால் புதிய ஜமீன்தாரி முறை மோடியின் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு நன்மை பயப்பதற்காக. அப்ப கார்ப்பரேட் நண்பர்கள் வந்து அவர்கள் போனாலும் பரவாயில்லை, நமது வாக்கு வங்கி சேர்ந்து விடக்கூடாது, அந்த அரசியல் நோக்கம் இதுல இருக்கு. அதாவது கொண்டு வரப்பட்டதும் அரசியல் நோக்கம்தான், வாபஸ் வாங்கினதும் அரசியல் நோக்கம்தான். இதுல தேர்தல் வருது, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் தேர்தல் வருது. இந்த தேர்தல் வந்து கண்டிப்பா அவங்களை பாதிக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது நீங்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தோட கான்பூர்ல இருந்து பஞ்சாப்ல பல தலைமுறைகளாக குடியேறி விவசாயம் பார்த்துட்டு வரவங்க இருக்காங்க. நான் போய் அங்க பணியாற்றிய காலகட்டத்திலேயே வந்து கான்பூர்காரங்க அங்க இருப்பாங்க. கான்பூர்காரர்களை பஞ்சாபிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் நம்ப மாட்டார்கள். அவங்க வந்து இவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவர்கள் வேற மாதிரியான, அந்த சீக்கியர்கள் ஜாட் இனத்தை சேர்ந்த சீக்கியர்கள், தலித் இனத்தை சேர்ந்த சீக்கியர்கள் ரெண்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே வந்து கான்பூர்காரங்களை நம்ப மாட்டாங்க. ஆனா கான்பூர்ல இருந்து போனவங்களும் ஜாட் இனத்தவர்கள் தான். இப்படியான ஒரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு நிலைமை அது. அப்படிப்பட்ட நிலைமையிலே வந்து மண்டி சிஸ்டம் பாதுகாப்பானதாக அவர்கள் கருதுகிறார்கள். முதல் பிரதமரை பொறுத்தவரையிலே அவர் வந்து எல்லாத்தையுமே கார்பரேட் மயம்ங்கிறது அவரோட, எப்பவுமே எல்லாத்தையுமே கார்பரேட் மயம் என்பதுதான் அவரோட குறிக்கோள். அப்ப அவர் என்ன சொல்றாரு, விவசாயத்திற்கு அந்நிய முதலீடு வந்தால் இந்திய விவசாயம் வந்து செழிக்கும், இந்திய விவசாயத்திற்கு அந்நிய முதலீடு தேவை. எப்ப எங்க தேவை தெரியுமா, சேமிப்பு குளிர்கிடங்கள் அதற்கு வந்து தேவை. ஆனால் அந்த அந்நிய முதலீடு வரும்போது அந்நிய முதலீடு ஒப்பந்த விவசாயம், ஒப்பந்த விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கிறோம். அப்போ ஒப்பந்தம் போடும்போது ஒரு தரப்பு விவசாயி, அந்த விவசாயிக்கு பாதுகாப்பு தர வேண்டியது யாரோட கடமை, அரசனுடைய கடமை. அப்போ என்ன மாதிரியான பாதுகாப்பு உங்களுக்கு தேவை என்று கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? விவசாயிகள் போராட்டம் எப்படி வெற்றி என்றால், ஒரு மாபெரும் வல்லமை பெற்ற ஒரு சர்வாதிகாரத்தனமான மோடி அரசை பணிய வைத்ததில் வெற்றி. நீங்க அப்படி பாருங்க, 2014 இருந்து கொஞ்சம் சிம்பிள் மெஜாரிட்டிங்க, 2019 கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி. தான் நினைத்ததுதான் மூப்பு, தான் வைத்ததுதான் சட்டம், இதுதானே பாரதிய ஜனதா அரசு. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், இப்படித்தானே இருந்தது. அப்படியான நிலைமையில வந்து பாரதிய ஜனதா அரசை பணிய வைத்தது யார், சாதாரண விவசாயிகள். அப்போ விவசாயிகள் நினைத்தால் அல்லது சாமானியர்கள் நினைத்தால்
பெரிய சர்வாதிகாரிகளையும் பணிய வைத்து சரித்திரம் படைக்க முடியும் என்பதை இந்த போராட்டம் நிரூபித்திருக்கிறார். அதுலதான் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. ஆனா ராகுல் காந்தி இப்போ போன பொங்கல் அப்ப பேசும்போது பிரஸ் மீட்ல கூட மார்க் மை வேர்ட்ஸ், அரசாங்கம் இதை திருப்பி பெறும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை கவுண்டர் பண்ணி நின்னாரு. ஆனாலும் இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய அலையா காங்கிரஸால எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிறது கூட ஒரு பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு லைஃப கொடுத்துருக்குன்னு தானே எடுத்துக்கணும். கண்டிப்பாக அதாவது காங்கிரஸ் கட்சி பஞ்சாப்ல ஆட்சி, பஞ்சாப்ல ஆட்சின்னா அமிர்தர் சிங் கவர்மெண்ட்டை அதை மாத்தினாங்க. அவர் இப்போ தனி கட்சி, அந்த கட்சியோட பாரதிய ஜனதா உறவு வைக்க போகுது. ஆனால் மூன்று வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெறும் வரை அமிர்தர் சிங்கால் பாரதிய ஜனதாவோட உறவு கொள்ள முடியாது. இதுதான் வந்து பஞ்சாபோட கள நிலவரம். பஞ்சாப்ல இப்ப என்ன வேற நிலவரம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை அங்க வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அக்காலிதள் மாயாவதி கூட்டணி வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆம் ஆத்மி பார்ட்டி கூட்டணியும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் கட்சியும் அங்க வந்து பின்னாடிதான் நிக்க முடியும், அல்லது இவர்களை யாராவது வந்து கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும். இப்படியான நிலைமையில அமிர்தர் சிங் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த மூன்று வேளாண்மை சட்டங்களும் திரும்ப பெற்று விடும். இதுதான் பொதுவான எதிர்பார்ப்பாக இருந்தது. நானும் நிறைய டிவிகளில் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் உத்தரப்பிரதேசத்துல இது என்ன விளைவுகளை தோற்றுவிக்கும், இதுதான் நமக்கு கேள்விங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்துல லக்கிம்பூர் இன்சிடென்ட், அது வேளாண்மை சட்டங்களை ஒட்டி எழுந்த இன்சிடென்ட் தான். இன்னமும் அந்த அனல் அங்க அடங்கவே இல்லை. அப்போ லக்கிம்பூர் இன்சிடென்ட் தேர்தல் வரைக்கும் போகுமா? உதாரணமா நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இன்சிடென்ட், அது தேர்தல் வரைக்கும் வந்துச்சா வரலையா? 2021 தேர்தல் அது பிரதிபலிச்சது இல்ல. அந்த பகுதியில எல்லா இடத்துலயுமே வந்து அதிமுக வந்து முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்சதுங்க. அதோட சில உள் பலவீனங்கள் காரணம் என்றாலும் கூட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் என்பது தென் மாவட்டங்களில் ஒரு பகுதியில் கடுமையாக பிரதிபலித்தது 2 வருடம் கழித்தும். அதே மாதிரி இந்த லக்கிம்பூர் பிரதிபலிக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்கு வந்து ஒரு வகையான ஒரு பூசி மெழுகுகிற வேலையாக இந்த மூன்று வேளாண்மை சட்டங்கள் திரும்ப பெற்றிருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் நான் இதுல வந்து எப்படி இதை பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு மகத்தான சர்வாதிகாரிக்கு முன்னால் மக்கள் சக்தி வெற்றி பெறுகிறது. இந்த வகையில வந்து நம்ம வந்து இதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே நேரத்துல இதுல வந்து போராட்டங்களில் இன்னுயிர் இழந்தவர்களுக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்துகின்றன. அதே வேளையில அவர்களுக்கு உரிய நஷ்ட ஈடு தரணும். போராட்டத்திலிருந்து வெளியே போய் மூப்பின் காரணமாக இறந்ததாக சொல்லப்பட்டவர்களுக்கும் கணக்கெடுக்கணும் அப்படின்றோம். இதுதான் நம்மளோட வேண்டுகோள். மிக்க நன்றி சார். வேளாண் மசோதா ரத்து குறித்தும் அது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கீடு குறித்தும் மிக நீண்ட உரையாடலை பேரலையோடு இணைந்து வந்ததற்கு மிக்க நன்றி சார்.